இந்த நாளில் கூட தொடர்ந்து உங்கள் மத்தியிலே சாகாமையை குறித்து பேசுவதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த வழிக்காக நான் நன்றி சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி நடக்கிற பல காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. பாருங்கள், சிம்சோனை கொண்டு தேவன் பெலிஸ்தியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய இரட்சகனாக சிம்சோனை வைத்திருந்தார். ஆனால் சிம்சோன் என்ன செஞ்சான், அந்த பெலிஸ்தியர்களோட ஒட்டி உறவாடி கொண்டிருந்தான். தேவன் பார்த்தார், நீ இப்படி இருந்தீன்னா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ காப்பாற்ற முடியாதுப்பான்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட்டை அவரே உண்டாக்குறார். கையை தட்டு வருகிற அவருக்கு அந்த டிஸ்பியூட்டுக்கு அப்புறம்தான் என்ன பிடிக்குதுன்னா, சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் தான் சிம்சோனுடைய முழு அந்த உருவம் வெளியே வருது. ஹல்க் ஆகிட்டான் சிம்சோனு. சிம்சோன் ஹல்க் ஆகி அடித்து தகர்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது, ஏ வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு, இஸ்ரவேல் வந்து ஜனங்களுக்கு தேவன் இரட்சகர்களை வைத்திருக்கிறார். ஆக உங்களை சுற்றி நடக்கிற டிஸ்பியூட்டெல்லாம் நீங்கள் என்னவா நினைக்கக்கூடாது, வந்து உங்களுக்கு எதிர்மறையானதாக நினைக்கக்கூடாது. அதன் மூலமாய் அநேக சத்தியங்களை இந்த தேசத்திற்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் அதை பயன்படுத்துகிறார். ஆகவே நண்புக்குரிய, இந்த நாட்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த சாகாமையை குறித்து தொடர்ந்து ஒரு அஸ்திபாரத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில் போடுவதற்கு இந்த உணர்வை தேவன் கொடுத்தார். இந்த சாகாமையை குறித்து தான் வந்து நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இதற்கு எதிர்மறையான மேட்ரு வந்த உடனே தான் ஜனங்களுக்குள்ள ஒரு சென்சிட்டிவ்னஸ் வருது. அந்த சென்சிட்டிவ்னஸ், அதாவது சாகாமைனா என்ன என்ன என்னமோ சொல்கிறாங்க எல்லாமே, அந்த சென்சிட்டிவ்னஸ் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் இருதயம் திறந்திருக்கிற நேரம். அது அந்த நேரத்தை ஆவியானவர் பயன்படுத்தி கொள்கிறார். எப்போவுமே உண்மை வீட்டு வாசலை தாண்டுறதுக்குள்ளே போய் ஊரையே சுற்றிட்டு வந்துருமா, உண்மை வாசலை தாண்டுறதுக்குள்ளே போய் உலகத்தையே சுற்றிட்டு வந்துருமா. அதனால தான் தேவன் எப்போவுமே வந்து என்ன செய்கிறாருன்னா, வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறார். ஏன்னா க்ளோஸ் பண்ணால் தான் இவன் திறந்து பார்ப்பான். இந்த நாட்களில் சாகாமை பற்றிய கேள்விகளும் அந்த 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 விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சத்தியம் போவதற்கான சரியான நேரம். தொடர்ந்து இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் நான் சாகாமையை குறித்து பேச விரும்புகிறேன். அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம், இதை சுற்றி நடந்த கான்வர்சேஷனை இன்றைக்கி நான் உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். நான் அதை குறித்து பேசுவதற்கு முன்பாக இந்த கரண்ட்டு சப்ஜெக்டை, இந்த கொரோனா பற்றி சில விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். தொடர்ந்து இதை குறித்த, அதை நான் சொல்கிறேனே, இந்த வைரஸை விட வேகமாக இதை குறித்த பயம்தான் பரவுது. இது வெளியில் இருக்கிறது வேற, ஆனால் பிசாசானவன் தேவ பிள்ளைகள்கிட்ட என்ன வேலை பார்க்கிறான் என்பதை குறித்து சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். இந்த வியாதிகள் தேவன் அனுமதிக்கிற தண்டனைகள் என்கிற ஒரு பத்து மேட்டர் உங்கள்ட்ட நான் பேச விரும்புகிறேன். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மெசேஜுக்கு வர நான் விரும்புகிறேன்.